friends, welcome to Sai's Lifestyle. If you are first time in our channel, please subscribe and press the bell icon. If you are not regular update, follow us on both Instagram and Facebook. You can follow us. Hi friends, good morning. Welcome to Sai's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான தவா எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தவா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனவுடனே கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எப்பவுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யறப்ப ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஈவன் சோம்பு கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் சோம்பு பொடி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா கம கமன்னு சூப்பராக இருக்கும். சோம்பு பொடி வந்து நல்லா பொரியட்டும். அந்த சோம்பு பொடி வந்து நல்லா பொரிஞ்ச அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்தோன்னே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஃப்ளேவர் வந்து கம கமன் வர ஆரம்பிச்சிருச்சு சோம்போட வாசனை. இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் ஹாஃப் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் வந்து வதக்கிட்டு இருக்கப்பே எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ தட் இந்த ஷேப்பில் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கிட்டோன்னா போதும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்லைட்டாக வதங்கினோடனே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். வெங்காயம் வந்து ஸ்லைட் பிங்கிஷ் கலருக்கு மாறுறப்ப நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு டேஸ்ட் கூடுதலாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்டவா மசாலோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ புளிப்புக்கு தகுந்தாப்பில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அழகாக கேப்சிகம் கட் பண்ணி அதையும் வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இருக்கிற வெங்காயம் தக்காளியை மட்டும் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. அப்போ தான் நமக்கு வந்து இந்த எக்டவா மசாலா வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து இப்படி நம்ம வதங்கினதோடையே விட்டுறலாம். ஏன்னா நடுவில் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது அரைச்சிட்டு வந்து அந்த விழுதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டைரெக்டாகவே ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து அரைச்சிடலாம். அதில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு போதுமானது. இது எதுக்கு அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா மசாலாவோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் ரெண்டாவது எப்போவுமே சன்னா மசாலா அந்த மாதிரி தவா மசாலாலாம் செய்கிறப்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அரைச்சி சேர்க்குறப்ப அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறது. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஏற்றவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கலர் மட்டும்தான் தரும், காரம் தராது. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பவுடர்ஸையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை வந்து பார்த்திங்கன்னா போகணும். நல்ல சுருளை சுருளை இந்த மாதிரி வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த மசாலா வந்து நல்லா இருக்காது. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் தலை தலை தலைன்னு மசாலா கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். அட்டேஸ்ட் வச்சு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 5 minutes வந்து நல்லா குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகும். இன்றைக்கி நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து முட்டைக்குள்ளே சார்ந்து அந்த முட்டையிலையும் வந்து மசாலா டேஸ்ட் இறங்கும். அதுக்காக நான் ஸ்லைட் கோடு வந்து போட்டிருக்கேன். இப்போ எல்லா முட்டையும் வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக வந்து திருப்பி விட்டு அந்த மசாலாவோடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எல்லா முட்டையுமே வந்து ஈவனாக மசாலாவோட கோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மசாலா டேஸ்ட் எல்லா முட்டையிலையும் இறங்கியிருக்கும். இந்த எக் தவா மசாலா வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ், அப்புறம் பிரியாணி எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவன் சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த கேப்சிகம்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கேப்சிகமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்தும் கூட இருக்குது. அது வந்து கேன்சர் வராமல் தடுக்கும். ரெண்டாவது ஆன்டி இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ கேப்சிகமை வந்து நவ் அண்ட் தென் நம்மளோட ரெசிபீஸில் அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வந்து ரொம்பவே நன்மை தரும். ஏக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நல்லா ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக வந்து இந்த ரெசிபிக்கே நல்லா ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது வந்து கஸ்தூரி மெட்டி. அது கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி மேலாக்க தூவி விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளோட சூப்பரான எக் தவா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சாய் ஃப்ளை ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். Thanks for watching.